இந்த கூட்டணி பொறுத்த வரைக்கும் திமுக வலுவாக இருக்கிறதாக இந்த தேர்தலில் திமுக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கருத்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. உண்மைதான், திமுகவுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதுக்கு காரணம் திமுக வலுவாக இருக்குது, வலுவாக தான் இருக்குது. வலுவாக இருக்கிறத விட முக்கியமான காரணம் திமுகவை எதிர்த்து எதிர்கட்சி அப்படின்னு நமக்கு இல்லை. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகுது. இங்கே சரியான எதிர்கட்சியாக யார் அந்த இடத்துல வந்து நிற்க போகிறாங்கங்கிறத முடிவு செய்யும் தேர்தலாக தான் இது தமிழ்நாட்டில் இருக்கும். திமுகவை தோற்கடிக்கும் தேர்தலாலாம் இருக்காது. திமுகவுக்கு அடுத்து யார் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக இருக்கும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் அப்படின்னு சொல்லி பாஜக மாநில தலைவர் சரி பாஜக மாநிலக்கூடிய முன்னணி தலைவர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இது எப்படி நீங்கள் வந்து திடீர்னு திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு நிறையா இருக்கும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா? இல்லை இல்லை, திமுகவுக்கு தான் ஸ்வீப் இருக்குது அப்படிங்கிறது தான் எல்லாம் நான் சொல்லலைங்க, எல்லா சர்வேவுமே அதுதான் சொல்லுது. இதில் என்ன இருக்குது, நம்ம வந்து நம்பிக்கை வேறு, ஆசை வேறு, நிதர்சனம் வேறு. அரசியல் யதார்த்தம் திமுகவுக்கான, ஏன்னா எதிர்கட்சிகள் ரெண்டு முக்கியமான கட்சிகள் பிளவுபட்டு கிடக்கும் பொழுது இவங்க வந்து கட்டுக்கோப்பாக இருக்காங்க. எல்லாருமே அவங்க வந்து எந்த ஒரு தவறான முன்னெடுப்பையும் எடுத்து வைக்கலை. எக்ஸாக்டாக 2019 என்ன பண்ணாங்களோ அதுலேருந்து இம்மி பேசகாத அதே ஃபார்முலாவோடு தான் இறங்கியிருக்காங்க. இன்னும் கமலுங்கிற ஒரு 10% அவர் 6% வாங்கினாரா அசம்பிளியில், அதுவும் அவங்களுக்கு வந்து இப்போ போகுமான்னு தெரியல. ஏன்னா கமல் அவர்களுடைய கட்சியில் இருந்தவர்கள் திமுகவை எதிர்த்து அவர் கட்சியில் சேர்ந்தவங்க தான். இப்போ அவங்களே வந்து அதுக்கு திருப்பி போடுவாங்களான்றதுலாம் எனக்கு தெரியல. பட் ஸ்பிளிட் ஆகாத ஓட்டு டிஎம்கேக்கு தாங்க இருக்குது. நீங்கள் என்ன கேட்டீங்க, பிஜேபி பெரிய அளவில் வெற்றி பெறுமா? யார் பிஜேபி கட்சியில் இருக்கிறவர்கள் கூட அதை சொல்லலைன்னா அப்புறம் எப்படிங்க? கட்சியில் இருக்கிறவங்க அவங்களுடைய கட்சிகள் வந்து வெற்றி பெறும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நடந்திருக்கிற கூட்டம் வந்து வேண்டும் மோடி மீண்டும் மோடி அப்படின்றது தமிழக இல்லை மோடி வெற்றி பெறுவதில் பெரிய சந்தேகம் இருக்கிறதா எனக்கு தெரியல. இந்த இடத்துல நீங்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று நீங்கள் திமுக வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து சொல்ல, அதுக்கு என்ன பண்ண முடியுங்க? நிதர்சனம் அது 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 வந்து நான் அதுக்காக நான் திமுகவுக்கு ஆதரவு அளிக்கிறேன். அவங்க ஜெயிச்சா வந்து தேனும் பாலும் ஓடும் நான் சொல்லலை. எங்கள் ஊர்லலாம் சாக்கடை தண்ணி தான் ஓடிச்சு வெள்ளம் வந்தப்போ, அதனால் நான் அது அதுக்காக இல்லை. ஆனால் அதான் இது வந்து ஒரு அதான் நடக்கும். நீங்கள் பிஜேபிக்கு ஆதரவு இல்லையா? நான் ஒரு வலதுசாரி சிந்தனையாளர் தான், கண்டிப்பாக நான் திமுகவுக்கு ஆதரவு கிடையாது. அப்போ நான் யாருக்கு ஆதரவு? திமுகவுக்கு ஆதரவு இல்லாத பொழுது நான் கண்டிப்பாக பாஜகவுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் ஆதரவான்றது மாதிரி தானே வரும். அதில் என்ன, நான் மோடிக்கு தான் அங்கே ஓட்டு போட போகிறேன். நேஷனல் லெவலில் பிரதமர் மோடி அவர்கள் தான் மறுபடி வருவார். மீண்டும் மோடி வேண்டும் மோடி அப்படிங்கிறத தான் நானும் வந்து நினைக்கிறேன். அதுதான் இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷனையும் சொல்கிறேன். வரலாற்று பூர்வமாக இந்தியாவில் கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து மொத்தமாக ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி அரசு அமைக்கும் பொழுது 1.5 வருஷத்தை தாண்டதே இல்லை. இது வரலாற்று பூர்வமான ஒன்று. ஒரே ஒரு தரம் யூபிஏல ஒரே ஒரு தரம் மட்டும்தான் அவங்க 5 வருஷம் தாக்கு பிடிச்சாங்க. அதுவும் ரொம்ப இழுபறியில் தான் தாக்கு பிடிச்சாங்க. அதனால் நிலையான அரசு வேணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் பிடிக்குதோ பிடிக்கலையோ மீண்டும் மோடி வேண்டும் மோடியில் தான் ஓட்டு போடணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.